அதுவும் சிங்கிள் டோஸ் போடக்கூடாது, டபுள் டோஸ் போடணும். பூஸ்டர் டோஸ் போடும்போது இயர்லி ஒன் டைம் போட்டாவே மேக்ஸிமம் கரெக்டாக இருப்பாங்க. மற்றவங்க ஓடி போய் கீழே கடிப்பாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஜம்ப் பண்ணி தான் கடிப்பாங்க. இனிப்பு கொடுக்கக்கூடாது டாகுக்கு, இனிப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா ஆகும். டாக்ஸுங்கிறது தான் பெருசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடியை பொறுத்தளவுக்கும் இல்லை, எல்லா இடமே பார்த்தீங்கன்னா பாறை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பாறைங்கிறது வந்து இழப்பு, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாகுமே மேக்ஸிமம் அடி விட்டுரும். எதுக்கிட்ட வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கோ அந்த டாக் வந்து அட்டாக் பண்ணுறதில்லை. பெல்ஜியமை வந்து நிறையா அட்டாக் பண்ணுறதில்லை, ஆனால் வர வர வந்து ப்ராப்ளம் ரொம்ப க்ரியேட் ஆகியிருக்கு. அதனால் தடுப்பூசிங்கிறது அவசியம். தடுப்பூசி என்னென்னு சொன்னால் டிஹெச்பிபி பாறைக்கு வந்து நம்ம போடுறது வந்து கன்ஃபார்மாக போடணும். அது எப்படி போடுறீங்கன்னா 28 days ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பப்பி டிபின்னு சொல்லுவாங்க, அதை 28 days. அங்கேருந்து 21 நாளைக்கு அப்புறம் பூஸ்டர் டோஸ் எப்படின்னு சொன்னால் டிஹெச்பிபி ஐன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 3 டோஸ் மேக்ஸிமம் போடுங்க. 90 நாளைக்கு அப்புறம் ரெவிக்ஸ், அதுவும் சிங்கிள் டோஸ் போடக்கூடாது, டபுள் டோஸ் போடணும். பூஸ்டர் டோஸ் போடும்போது இயர்லி ஒன் டைம் போட்டாவே மேக்ஸிமம் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது நிறையா பிமாரி வந்துடாது. என்ன கேட்டால் ஒரு டாக் இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இது ட்ரைனிங் சென்டர் டாக் பார்த்தீங்கன்னா 70 டாக் மேலே இருக்காங்க, அப்போ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லாட்டி ப்ராப்ளம் எக்கச்சக்கா ஆகும். நாங்கள் மெயின்டெனன்ஸ்க்கே தனியாக வச்சுருக்கோம், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிருக்கோம். சொல்ல போனீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது பெல்ஜியம்கிட்ட நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி சார் இருக்குங்கிறீங்களா, இம்யூனிட்டி பவர் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்கள நோய் தாக்காது, அதுதான் இவங்கள்டே. இவங்க எப்போவுமே ஃபோக்கஸாக இருப்பாங்க, பார்த்துக்கங்க அதுக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓன் அவங்களே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிருக்காங்க, சும்மா இருந்துட்டு இருப்பாங்க சரிங்களா, அது ஃபோக்கஸ் தெரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான், ஒரே மூமெண்ட்டாக தான் இருப்பாங்க. மூமெண்ட் ஆகியிருக்காங்கன்னா ஓன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் கொடுக்காமே அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிருக்காங்க. அக்யூரசி பார்த்தா தெரியும், சொல்ல வேண்டாம். யார் வெளியால் வந்தாலும் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பயங்கரமாக இருக்கும், அடிப்பாங்க. மற்ற டாக்கு இவங்களுக்கு என்ன அடிப்புறாங்கன்னா மற்றவங்க ஓடி போய் கீழே கடிப்பாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஜம்ப் பண்ணி தான் கடிப்பாங்க. அதை பார்க்கல நீங்களே. எஸ், ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் வந்து ட்ரை ஃபுட்டு தான் கொடுக்குறோம். ட்ரை ஃபுட் சொல்லி சென்னாமோட வந்து ரால்கேனு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மதியம் வந்து தயிர் கொடுப்போம், ஏன்னா அந்த லிக்விட் வேணும், லிக்விட் சத்துக்காக என்ன பண்ணுறோம், மதிய தயிர். நைட்டு பார்த்திங்கன்னா ரா ஃபீட்டு தான், ஏன்னா நம்ம டாக் கொடுக்குறது வந்து கடிக்கிறது நம்ம அதிகமாக வேணும். ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம், கார்பரேட் கம்பெனி கொடுக்கும்போது அதை காடிங் பர்சனல் போது அந்த ராவ் மூட்டு கடிக்கும்போது அந்த கடிக்கிறது தெரியும். ஒரு டாக்குங்கிறது ஒரு 1 kg, 3/4 kg 1 kg வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு டாக்குக்கு. ட்ரைனிங் டாக்குங்கும் போது நாங்கள் ட்ரைனிங்லேயே ஃபுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் கம்பல்சரி நாங்கள் கொடுத்துருவோம். தயிருங்கிறது வந்து தண்ணி சேர்த்து வேணும், ஒரு டாக்கு தண்ணி குடிப்பாங்க, ஒருத்தர் குடிக்க மாட்டாங்க. தயிர் சேர்க்கும் போது எல்லா டாக்குமே தண்ணி குடிக்கிறதுனால மதியம் கம்பல்சரி தயிர் வைக்கணும். நம்ம கிளைமேட்டை பொறுத்தளவுக்கும் டாக்ஸ் ஃபுட்டுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு கொடுக்கக்கூடாது டாகுக்கு. இனிப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா ஆகும். இனிப்பு, உரப்பு, உப்பு, புளிப்பு இது எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு பொருளாக காய்கறிங்கிறது நீங்கள் எல்லா காயுமே கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், சாப்பாடுங்கிறது நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் உப்பு, உரப்பு, இனிப்பு இது மூணு நீங்கள் அவாய்ட் பண்ணால் டாக் நல்லா இருப்பாங்க.